2019 வெற்றி பெறுமா? கேதார்நாத் கோயிலுக்கு போறது, புல்வாமா தாக்குதல் நடத்துறது, அபிநந்தனை விட்டு அரசியல் பண்றது. 2024 வெற்றி பெறணுமா? நாங்க ராமர் கோயில் கட்டிட்டோம். நீங்கள் உண்மையான இந்துக்கள் இருப்பீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு 40-60 இடத்துல தோத்துட்டீங்களே. மனுஷ ரத்தத்தை தான் திரு நரேந்திர மோடி இது வரைக்கும் குடிக்கல. கடவுளோட நேரடி தொடர்புல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சார். என்ன ஆதாரம்? நாசா ஏதாவது கண்டுபிடிப்பு சொல்லியிருக்குதா? ஒரு முதலை நீருக்குள் இருந்தால் அது 100% பலம், அதே முதலை நிலத்தில் இருந்தால் அது 50% குறைஞ்சிரும். இந்த அரசு 2026 கண்டிப்பாக கவிழ்ந்தே தீரும். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாஜகவில் இருக்கிறவங்க யாருமே வந்து உண்மையான இந்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் புகைப்படத்தை வச்சு ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருத்தை வந்து முன் வச்சுருக்காரு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அவர் உண்மையை தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நாட்டில் பிரதமராக ஆறுவதற்கு 182 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு தேவைப்பட்டது. அவர் நம்பிக்கையான பிரதமராக 13 நாள் 13 மாதம் அந்த 5 ஆண்டு காலம் அவர் நம்பிக்கையான பிரதமராகத்தான் இருந்தார். 23 கட்சிகள் கூட்டணி. ஆனால் இன்னைக்கு 2014 திரு நரேந்திர மோடி அரசியலுக்கு வருகிற போதே இவங்களுக்கு எடுத்த உடனே அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினரோடு தான் இவங்க உள்ளே வந்தாங்க. 282 பேர் கொண்டு வந்தாங்க 14. 2019 303 பேர். ஆக தனிப்பெரும்பான்மை கூட்டணி கட்சிகள் இல்லாது தனிப்பெரும்பான்மை பாரதிய ஜனதா. 2014 நீங்க வந்துட்டீங்க திரு நரேந்திர மோடி அவர்கள், அதுக்கு முன்னாடி நீங்க பல ஆண்டு காலமாக குஜராத்தில் இருந்தீங்க, முதலமைச்சராக இருந்தீங்க. ஆனால் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்கே அத்வானி, அதே மாதிரி அடல் பிகாரி வாஜ்பாய், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு பெரிய கட்சியை வழிநடத்தியவர்கள், அவங்கெல்லாம் வந்து ஏன் அன்னைக்கே ராமர் கோயிலை இது பண்ணியிருந்திருக்கலாமே, ஏன் திரு வாஜ்பாய் அதை செய்யவில்லை? அதுதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை எல்லா கட்சிகளும் சொன்ன ஒரு கட்டளையை கடைசி வரை மதித்தார், அதன்படி நடந்தார். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. 2019 வெற்றி பெறணுமா? கேதார்நாத் கோயிலுக்கு போகிறது, புல்வாமா தாக்குதல் நடத்துறது, அபிநந்தனை விட்டு அரசியல் பண்ணுறது. 2024 வெற்றி பெறணுமா? நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம். நான் கேட்குறேன், இவ்வளவும் பண்ணினீங்கல்ல, அந்த ராமரே உங்களை காப்பாற்றலையே. அதைத்தான் நிறைய இவர் வந்து திரு ராகுல் காந்தி சொல்றார், நீங்கள் உண்மையான இந்துக்கள் இல்லை. நீங்கள் உண்மையான இந்துக்கள் இருப்பீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு 40-60 இடத்துல தோத்துட்டீங்களே. மக்கள் உங்களை நம்பலை. நீங்கள் எப்போ பார்த்தாலும் விஷ பிரச்சாரம் மத பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்களே ஒழிய, எத்தனை நாளைக்கு உழைக்காத ஒருத்தரை தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மைவருத்த கூலி தரும். ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. அவர்கள் பேசுவது எல்லாம் மத சித்தாந்தம். நான் கேட்குறேன், 4000 கோடிக்கு மேலே பட்டேலுக்கு செலவு வைக்கிறீங்க, 60 ஆண்டுகளாக இல்லாததை ஜிஎஸ்டின்னு போட்டு எங்களை வாட்டி வதைக்கிறீங்க. மனுஷ ரத்தத்தை தான் திரு நரேந்திர மோடி இன்ன வரைக்கும் குடிக்கல. அடுத்த தடவை அதையும் பண்ணிடுவார், எல்லாருடைய ரத்தமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்கன்ட்டு. ஆகவே இப்போ கூட பாருங்க, தேர்தல் முடிந்த உடனே நம்ம தமிழ்நாடு மட்டுமில்லை அகில இந்திய அளவில் நீங்கள் சுங்க கட்டணத்தை ஏற்றிட்டார். அப்போது நீங்கள் மாநில அரசை மதிக்காமல் திரு ஏவா வேலு அவர்கள் 3 சுங்க கட்டணத்தை எடுங்கன்றாரு. எதை? சூரப்பட்டு, செங்கல்பட்டு, போரூர், இந்த 3 இதையும் எடுங்க. 60 கிலோமீட்டருக்குள்ளேயே சென்னையில் ஒரு இடத்துல தாண்டி போகிற போது காசு வாங்குறாங்க, எடுங்கன்ட்டு கொடுக்குறாங்க. இன்ன வரைக்கும் அதை எடுக்கவே இல்லையே. இப்போ என்ன அர்த்தம்? ஒரு புறத்தில்
தேர்தல் பத்திர மோசடி 8,250 கோடி. உச்ச நீதிமன்றம் கேட்கறது, தலைமை நீதிபதி கேட்கிறார், திரு சந்திரசூட் அவர்கள் ஓடி ஒளியிறீங்க. அப்போ உங்களிடத்தில் உண்மை இல்லை. ஒரு புறத்தில் இந்துக்கள்ன்ற போர்வையில இந்துக்களையும் காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க. இந்தியா முழுவதும் இந்துக்கள் இருக்கிறார்கள், அந்த இந்துக்கள் எல்லாம் வசதியானவர்களாக மாத்திட்டீங்களா? 400 ரூபாய்க்கு கேஸ் இருந்துச்சு. பொருளாதார அறிஞர் மன்மோகன் சிங் இருக்கிற போது இன்னைக்கு 1,200 ரூபாய், தேர்தல் வரணும்னு 200 ரூபாய் குறைச்சிட்டீங்க. இப்போ திரும்பி வந்துட்டீங்களா, திரும்ப 600 ரூபாய் கூட்ட போறீங்க. ஆகவே இந்த நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை. இதைத்தான் ராகுல் காந்தி இது போலி இந்துத்துவான்னு சொல்றாரு. உண்மை அதுதான் சார். நீங்கள் என்ன சார், மோடி வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்காருன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கடவுளோட நேரடி தொடர்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரே சார். என்ன ஆதாரம், நாசா ஏதாவது கண்டுபிடிப்பு சொல்லியிருக்கிறா? ஆகவே ஒரு பொய் பேசுவதில் ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்யை பேசுகிறார்கள். எப்பயுமே ஒரு விளைவு அப்படின்னா அதுக்கு ஒரு செயல் இருக்கணும். இந்த செயலால் ஒரு விளைவு அப்படின்னா அது பரவாயில்ல. இதைத்தான் புத்தர் சொன்னார், நீ இப்படி மதம் மதம் கடவுள் கடவுள் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த மதம் கடவுள் ஏன் மரணத்தை கொடுக்கிறார்? பதில் சொல்ல முடிஞ்சா இன்ன வரைக்கும் காப்பாற்ற வேண்டியதானே. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுவதும் ஏன் விலைவாசியை கூட்டிகிட்டே போறாரு? திரு அடல் பிகாரி வாஜ்பாய் 37 ரூபாய், 5 ஆண்டு காலம் பெட்ரோல் 37 ரூபாய்க்கு விலை கூடவே இல்லை. ஆனால் உங்க இதில் சதம் 100க்கு மேலே போயிடுச்சு, உங்களால் குறைக்கவே முடியலை. நீங்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் தான் அதான் சொல்கிறாங்கல்ல, ரெண்டு பேர் விற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, ரெண்டு பேர் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது 2-4 நடக்கிறது பாரதிய ஜனதா ஆட்சியில் தான். ஆகவே இந்த நிலைப்பாட்டில் மக்களை ரொம்ப நாள் நம்ம வந்து நாளுக்கு நாள் நாடு சுதந்திரம் அடைந்த போது முதல் தேர்தல் 1952 வருது. 52 நம்முடைய கல்வி தரம் என்பது ரொம்ப கீழே இருந்தது. சுதந்திரம் அடைகிற போது 47 15 விழுக்காடு இருந்துச்சு. 52 28 விழுக்காடு இருந்துச்சு. இன்னைக்கு நாம் 70 விழுக்காடுக்கு மேலே நம்ம வந்துட்டோம். அப்படி இருக்கிற போது அவங்க யோசிக்க மாட்டாங்க, மக்கள் யோசிக்கிறாங்க. நீங்கள் கடவுள்கிட்ட பேசுகிறீங்கன்னா எது, செல்ஃபோனில் பேசுகிறீங்களா இல்லை ட்ரங்கார்டில் பேசுகிறீங்களா, எதில் பேசுகிறீங்க, எந்த உலகத்தில் பேசுகிறீங்க? இந்தியா முன்னேறிய நாடு, 120 நாடுகளில் பட்டினி பசி குறியீட்டில் இந்தியா 107வது இடத்துல இருக்குது. பிரதமர் அவர்களே, கடவுள்கிட்ட பேசி பட்டினி குறியீட்டிலிருந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க, அதை செய்வாரா கடவுள்? கடவுள் என்பது நம்பிக்கை சார்ந்தது. அது எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்கிறாரு, அதை நீங்கள் நம்புறீங்க. இஸ்லாத்துக்கு ஒரு கடவுள், கிறிஸ்தவத்துக்கு ஒரு கடவுள், அது அவரவர்களுடைய நம்பிக்கை. நம்பி அரசாங்கம் வந்து நம்பிக்கையான கடவுள் ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடாது. இந்தோனேஷியா தியோக்ரட்டிக் கண்ட்ரி, அது ஒற்றை மதம் சார்ந்த அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து நகர்த்துகிறது அரசியலை. பாகிஸ்தான் தியோக்ரட்டிக் கண்ட்ரி, அங்கு இஸ்லாமிய சட்டம் மட்டுமே இருக்கும். அது மாதிரி நீங்க இந்து சட்டம் என்று ஒன்று கொண்டு வருவதற்கு இவர்கள் இந்து ராஷ்டிரா அதுதான் முயற்சி பண்ணாங்க. இனிமேல் அது நடக்காது, இந்தியா கூட்டணி அதை நடக்கவும் விட மாட்டாங்க. அதுக்கு ராகுல் அவருடைய முன்னெடுப்பு இன்னும் அதிகமாக வேண்டும். இப்போ இந்த பார்லிமெண்ட் செஷன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் இனிமேலுக்கு தான் அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும். நேத்தெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் பேச போறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போறாரு, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு முதலை நீருக்குள் இருந்தால் அது 100% பலம், அதே முதலை நிலத்தில் இருந்தால் அது 50% குறைஞ்சிரும். நரேந்திர மோடி அவர்களுக்கும் அப்படித்தான் இப்ப ஆகிப்போச்சு. 240 கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. 2019 303 எங்க, 240 எங்க, தனிப்பெரும் ஆட்சி எப்படி நீங்க அமைக்க முடியும்? ஆகவே இந்த அரசு 2026 கண்டிப்பாக கவிழ்ந்தே தீரும், கண்டிப்பாக நடக்கும், அதான் நடக்க போகுது. சரி, இப்போ வந்து இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஓம் பிர்லா அவர்கள் பேசும்போது ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு, ராகுல் காந்தியை போயிட்டு ரூல்ஸ் புக்கை வந்து ஒழுங்காக படிக்க சொல்லுங்க. 352, 353 வந்து குறிப்பாக சொல்லியிருக்காங்க, நாடாளு அதாவது அந்த உள்ளே வந்து எந்த ஒரு புகைப்படத்தையும் எந்த ஒரு பேனரையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல், அது எப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லையா? பாஜக தரப்பில் இதையே ஒரு பெரிய விஷயமா வர எடுத்து பேசுகிறாங்களே, இதை பற்றி சொல்லுங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கிறதுக்கு தான் ஒரு அரசாங்கம்,
மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும். ஆகவே இப்போ அதை கொண்டு வரக்கூடாது இதனால் இது கூட தெரியலையா என்று அவர்கள் சொல்லுவதை காட்டிலும் இதை இதை அப்படியே நம்ம இது பண்ணுவோம். தேர்தல் நடத்தை விதி நடைமுறையில் இருக்கிற போது இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் என்ன சொன்னார், பெண்களினுடைய தாலிகள் எல்லாம் பறிபோகும் காங்கிரஸ் ஆட்சி வந்தால். காங்கிரஸ் கட்சியினுடைய அவங்களுடைய தேர்தலில் வந்து அவங்க இந்தந்த கோரிக்கைகள் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதையெல்லாம் சொல்லும்போது இதுவும் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய இதுவும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொன்னாரேயே, சொல்லலாமா? அப்படி நீங்கள் ரெண்டு எருமை மாடு வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு மாடை வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுடைய அந்த இடஒதுக்கீட்டை பிரித்து இன்னும் காங்கிரஸ் வந்தால் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறையில் இருக்கும்போதே பிரதமர் பேசலாமா? பேசினாரு. அந்த விதி அவர் இருக்குன்றது பிரதமருக்கு தெரியுமா? சரி, பிரதமர் இப்படி பேசிட்டாரன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையர் அவர் பேரை சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சினாரா? எந்த விதமான அறிவிப்பையும் கொடுக்கவே இல்லையே, சும்மா ஒப்புக்கு கடமைக்கு. ஆக விதிகள் என்பது மனிதர்களுக்காகத்தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தி காட்டுறாரு, இதுல என்ன தப்பு இருக்குது? 1947-50 கொண்டு வந்த சட்டத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்னா அந்த சட்டத்தை இன்ன வரைக்கும் கரெக்டாக பின்பற்றிட்டு இருக்கீங்க. அதானி போர்ட்டை ஏன் சென்னைக்கு கொடுக்க வேண்டியது ஏன் அதானிக்கு கொடுத்தீங்க? அப்ப அதுக்கு மட்டும் விதியை திருத்திக்கிறீங்கல்ல, இப்ப இதுக்குன்னு திருத்திக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க போடுற நாடகத்தை அவர் வெளிப்படையாக ஆதாரத்தோடு வெளிக்காட்டுறாரு, இதுல ஒண்ணும் தவறு இல்லை. வந்து இன்னொரு ஒரு கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, கடந்த முறை வந்து பாஜக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைச்சாங்க, ஆனா இந்த முறை வந்து அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதனால கூட்டணி ஆட்சியோட உதவியால தான் அந்த அரிய நிலை உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலைமையில மோடியோட நடவடிக்கையில ஏதாச்சும் மாற்றம் நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலுமே மோடி வந்து திரும்ப இந்துத்துவ கொள்கையை பிடிச்சிக்கிட்டு தான் இன்னும் வேகமா ஓட துவங்கியிருக்காரு, இதை பத்தி சொல்லுங்க. இல்லை இல்லை, அவர் மாற்றங்கள் எதுவும் நடக்கலை, அவர் முகத்தில் அப்படி காட்டிக்கிறாமல் இருக்கிறார். நம்ம அப்படி ராஜ சிம்மாசனத்தில் இருந்தோமே, ஒரு 16 MP வச்சிருக்கிற நிதிஷ்குமார், ஒரு 12 MP வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு, இவங்கிட்டலாம் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே, நம்ம நினச்சது இங்கே சாதிக்க முடியலையே. ஒரே இந்தியா ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வருமா? வராது. அதே மாதிரி நிதிஷ்குமார் எடுத்தார், என்னென்ன ஜாதி எத்தனை பேருன்னு சொல்லிட்டு, அதை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் கூட்டணியிலே இருக்குதே சொல்லுதே, செய்வீங்களா? நீங்கள் செய்ய மாட்டீங்க, ஏன்னா எடுத்தால் தெரிஞ்சு போயிடும். ரெண்டு, இவர்களெல்லாம் வந்து அவர்கள் பேசியதை மாதிரியே இனிமேலுக்கு இருக்க முடியும்னா இனிமேலுக்கு இருக்க முடியாது. காரணம், இன்னைக்கு நம்மளுடைய ஆந்திராவினுடைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு 2018 நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீது. அப்பயே இப்போ விடுவாரா? கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் பெட்ரோல் காலியாகும், அப்போ இவங்க வேலையை காட்டுவாங்க. இப்போ வண்டியை தள்ள வேண்டியது நேரம் வரும், அப்படி தள்ளுகிற நேரத்தில் மறு தேர்தல் வரும். கொஞ்ச நாள் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, பிகாஸ் அவங்க வந்து அதைத்தான் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், இந்த அரசு பெரும்பான்மை இல்லை, இந்த அரசை மக்கள் நம்பவில்லை, இந்த அரசு கூடிய விரைவில் கவிழும், அதுதான் நடக்க போகுது. அப்படின்னா மோடியோட நெஞ்ச நிதிஷ்குமாரா இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், இவங்களுடைய பயணம் எதுவரை நீடிக்கும், எந்த மாதிரியான ஒரு உறவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அரசியல் கட்சிகளில் வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைவராக இருந்தார் திரு நிதிஷ்குமார், அதை விட்டுட்டு வேணா வேணான்னு அங்கே ஓடிட்டார், அங்கே ஓடிட்டு இப்போ மறுபடியும் பாஜக கூட இது பண்ண. இவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மாநிலத்தில் சிறப்பு அந்தஸ்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு மாநில சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னா அவர்கள் எதிர்பார்ப்பது 1.5 லட்சம் கோடி கேட்குறாங்க. ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் இந்த 1.5 லட்சம் கோடியை கொடுத்துட்டாங்கன்னா, சிறப்பு அந்தஸ்து பொருளாதார சிறப்பு அந்தஸ்து கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அவங்க வேலையை கட்டுவாங்க. அவர்களுடைய சுயரூபம் அப்பொழுது தான் தெரியும்.
ஒரு நாகம் படம் எடுக்கிற போது, படம் எடுக்கிற போது தான் அந்த அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த இது தெரிய வரும், வெளியே வரும். 48 நாள் விரதம் இருந்துதான் ஒருத்தரை கொத்த போகும்போதே வந்து தன்னுடைய ஆயத்தை மைத்தம் போகும். சரினு அவங்க நம்மளை போட்டுட்டாங்கன்னா அந்த மாதிரி 48 நாள் இந்த அரசாங்கத்துக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சுயரூபம் தெரிய வரும். எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கலையா, எங்களுக்கு சிறப்பு பொருளாதார பணத்தை நீ பரிவர்த்தனை எங்களுக்கு அனுப்பலையா, அப்புறம் அவங்க வேலையை காட்டுவாங்க. இருக்கவே இருக்கு இந்தியா கூட்டணி, இங்கிட்டு வந்துட போகிறாங்க. ஓகே சார், இன்னொரு ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் வந்து குற்றவியல் சட்டங்களை வந்து தாக்குதல் செஞ்சுருக்காங்க இல்லையா, இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே பல முறை இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தை திருத்திருக்கிறாங்க. அது எவிடன்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், இந்தியன் பீனல் கோடு என்று சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டமாக இருக்கட்டும், குற்றவியல் நடைமுறை சட்டமாக இருக்கட்டும், 1973 மாற்றங்கள்லாம் வந்திருக்குது. ஆனால் இங்கு சாட்சிய சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய எவிடன்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே நான் கேட்குறேன், இவ்வளவு மாற்றினீங்கல்ல, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய சொத்து உரிமை மாற்று ஆவண உரிமை, அதையே மாற்ற மாட்டேங்கிறீங்க. அது அம்பானி சொத்தெல்லாம் மாற்ற வேண்டியது வந்துடும். ஆகவே இவங்க நினைக்கிறது வந்து இவர்களுக்கு தேவையான ஒரு சர்வாதிகார போக்கை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லி சொன்ன பேட்டியை நான் பார்த்தேன். இவ்வளவு அவசரம் எதற்கு அப்படிதான் கேட்கிறார். சில மாற்றங்கள் கொண்டு வர்றீங்க, பெண்களுக்கு எதிரான வழக்குகள் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும், அங்கு கால நீட்டிப்புக்கு நீதிமன்றமோ காவல்துறையோ வழக்கறிஞர்களோ கால நீட்டிப்புக்கு அங்கு இனிமேலுக்கு இந்த சட்டத்தில் இடம் இல்லைன்றாங்க. ஆனால் கால நீட்டிப்பு இருக்கிறதுல இருக்கட்டும், இங்கே இந்த சட்டத்தை கொண்டு வருவதனால நீங்கள் ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றணுன்ற எண்ணமா, அதற்கு இது ஒரு முன்னோட்டமா, அப்படி தான் மக்கள் பார்க்குறாங்க. இந்த பார்வை இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டி குறைஞ்சு போச்சுல, காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகிட்ட கேட்டுட்டு அவர்களும் ஒத்திசைவோடு வித் கன்சென்ட் ஆஃப் தி ஆப்போசிஷன் லீடர்ஸ் ஆஃப் என்டையர் கண்ட்ரி, அவங்ககிட்டையும் கேட்டுட்டு அதில் சில சில திருத்தங்கள் சொல்லி அதையும் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினால் அந்த சட்டம் நிரந்தரமாக நீடிக்கும். இது நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா வழக்கறிஞர்களும் எல்லா பேருமே வந்து இப்போ வந்து இப்போ ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்றாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிறது கம்ப்யூட்டர் எஃப்ஐஆர் மாறியாச்சே, 2012 கம்ப்யூட்டர் எஃப்ஐஆர் தான் போடுறோம். ஜீரோ எஃப்ஐஆர்னா எங்கிருந்தாலும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அந்த ஊரில் காவல் நிலையம் இருக்கணும்ல, செல்ஃபோன்லே தப்பாக மாற்றி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோம்னா, பேரை தப்பாக போட்டுட்டோம்னா, அப்போ அதில் வந்து ஆதார் அட்டை இணைக்க சொல்கிறீங்களா? இவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்குது. இதை கலந்து ஆலோசித்து மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருந்தா அது சாலச் சிறந்ததாக இருக்கும் நான் பார்க்குறேன் சார். இப்போ வந்து நீங்கள் வெறும் அரசியல் விமர்சகராக மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட முன் வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்திய பீனல் கோடு அப்படின்னு இருக்குல்ல, இது இதை உள்பட இந்தியாங்கிற வார்த்தையை மாற்றிட்டு பாரதம் பாரதம் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதோடைய தாக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை அவர்களுடைய அஜெண்டா அதுதான். இப்போது இதெல்லாம் மாற்றிட்டீங்க, ஆனால் பேரை மாற்றினதுனாலேயே நாட்டு மக்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாறிடுன்ற ஒரு அர்த்தமா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தானே நம்முடைய பெரியோர்கள் வகுத்து கொடுத்து போட்டது, அவங்களை நினச்சிருந்தா பாரதியன்னு ஏன் வார்த்தையை போடலை? இப்போ இவங்களுடைய நோக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவை நாம் இந்தியா என்ற சொல்ல எடுத்துட்டு பாரதிய அப்படின்றது கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஓசியில விளம்பரம் தேடுறன்னு பாக்குறாங்க. இது மக்கள்கிட்ட அது எடுபடாது, இது நம்பிக்கைக்குரியதாகவும் இல்லை அப்படின்றதான் இன்னைக்கு எல்லா வழக்கறிஞர்களும் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இந்தியாவில 1,800,000 வழக்கறிஞர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1,27,000 வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் கீழமை நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் வரை எல்லா பேருக்குமே வந்து இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு சில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்களை தவிர மற்ற எல்லாரும் வந்து எதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா,
நீங்க ஒரு மெஜாரிட்டியா இல்லாத போது ஒரு அரசாங்கம் மூணு சட்டத்தை, சட்டம் தான் உயர்ந்து, ஏன் மூணு விஷயம், ஒன்னு சட்டத்தை உருவாக்குகின்ற சட்டமன்ற நாடாளுமன்றம், ரெண்டாவது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற எக்ஸிகியூட்டிவ்ஸ். இந்த சட்டத்தை உருவாக்குவதும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் சிக்கல் இருக்குமேயானால் நீதிமன்றத்தை நாடி நிரந்தர தீர்வு ஏற்பட செய்வது, இந்த மூணு தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் நீங்கள் தீர்வே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இதுதான் மக்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. இன்னும் போக போக இது சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் சந்திக்க நேரிடும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பொருளாதார பிரச்சனையும் ஏற்படும் இல்லையா? இப்போ நம்ம வந்து கரன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே இந்தியா அப்படின்ற வார்த்தை தான் குறிப்பிட்டிருக்கு. இப்போ பாரதம் அப்படின்னு மாற்றணும்னு சொன்னால் அந்த இந்தியாங்கிற பேரை தூக்கிட்டு பாரதம்னு போடணும், அதுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வந்து அதெல்லாம் மாற்றுனீங்களே, என்ன ஆச்சு? எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப நீங்க எடுத்தது தவறான முடிவு. அப்போ முகமது பின் துக்ளக் அவர்கள் மெத்த படித்தவர், ஆனா அவர் தான் வந்து தௌலதாபாத்துக்கு தலைநகரை மாத்தணும் டெல்லியில இருந்துன்னாரு. நாணயத்தை இரும்புல செஞ்சு விடுறாங்கல்ல சேலம் உருக்காலையில, நாணயத்துல இருந்து அது தோல் நாணயமாக வெளியிட்டார் மெத்த படித்த அறிவாளி. ஆனால் அந்த அரசாங்கம் அற்று போனது. அதே மாதிரி இவர்களும் அதை செய்கிறார்கள். இது வந்து மக்களுக்கு ஏற்புடையதா இருக்காதுன்றது என் பார்வை, நான் பார்க்கிறேன்.